ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கான தரிசன நேரம் பற்றின தகவல் கூடவே சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து முக்கியமாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அந்த டவுட்ஸுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்ம திருமலை அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் வீடியோவாகவும் டெலிகிராம்ல வந்து இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தரிசனம் போகிறதுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் ஸோ வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அதனால காலையில எஸ்எஸ்டி டோக்கன் ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ள கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு மூணு மணிக்கெல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காலையில இந்த மெசேஜா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு நைட்ல இருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுதான் ரொம்ப பெஸ்ட்டு நேரடி சர்வ தரிசனம் போறதை விட நீங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் ரொம்ப பெஸ்ட் இன்னைக்கு காலையில பாருங்க மூணு மூணுக்கு எல்லாமே இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ள கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து காலையில ஸ்லாட் வந்து இருக்காது அதனால சீக்கிரமாவே முடிஞ்சுது ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில ஆறு மணிக்கு மூணாயிரம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஐயாயிரம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் அப்படின்ற மாதிரி ஆவரேஜா இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன் வாங்குற எல்லாருமே ஆயிரத்தி இரநூறாவது படியில உங்களோட டிக்கெட்டை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் தர்ஷன் லைன்ல விடுவாங்க அண்ட் நீங்க வந்து ஃப்ரீ லட்டும் வந்து வாங்க முடியும் ஸ்கேன் பண்ணாம டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து வேலிட் கிடையாது நோட் பண்ணிக்கோங்க விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவியில வாங்குறது வந்து நம்ம வந்து நடந்தும் போகலாம் இல்லை பஸ்லையும் போகலாம் அது வேலிட் தான் பட் ஸ்ரீவாரி மெட்டில் போறவங்க மட்டும் கண்டிப்பா நீங்க நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை எழுவத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க நேரடி சர்வ தரிசனம் இருபத்தொரு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு டிடிடி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு கம்பார்ட்மெண்ட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னா டோக்கன் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால பதினெட்டு மணி நேரம் அப்படின்றது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா ஆகும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா ரெண்டுல இருந்து அஞ்சு மணி நேரமும் சில டைம் வந்து நார்மலா இருக்கீங்களா நைட் ஸ்லாட்டு கூட மத்தியானம் விட்டுறாங்க நேத்துல ஒருத்தர் வந்து ஒரு நாலு மணி நேரத்துல தர்ஷன் தான் சொல்லியிருந்தாரு நைட்டு ஏழு மணி ஸ்லாட் தான் வாங்கியிருக்காரு மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு சாமி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால அந்த டைம்ல ஸ்லாட் டைம் பார்க்காம சில டைம் அலோவ் பண்றாங்க உங்களுக்கு லேட் ஸ்லாட் கிடைச்சிருக்கு நீங்க முன்னாடியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க முன்னாடியே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க முன்னூறு தரிசனத்துல சாமி பாக்குறதுக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகுது ஸோ இதுதாங்க ஆவரேஜா இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரத்தோட அப்டேட்டா இருக்கு செப்டம்பர் மாசத்துக்கான டிடிடியோட அபிஷியலான தரிசன டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்க முதல் சனிக்கிழமையோ இல்ல ரெண்டாவது சனிக்கிழமையோ போறதுக்கு செப்டம்பர்ல புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அது ஓப்பன் ஆகும் போது புக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி ல நமக்கு ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிருக்கு தர்ஷன் டிக்கெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதே முப்பத்தி முப்பத்தி இந்த நாலு நாளுக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறமா செப்டம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க சப்போஸ் செப்டம்பர்ல உங்களுக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நாங்க இந்த ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு பஸ்ல கம்பல்சரி டிராவல் பண்ணணும் ஸ்கேன் பண்ணாதான் தரிசனுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க டிராவல் பண்ண தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜஸ்ட் தர்ஷன் டிக்கெட்டை மட்டுமே யூஸ் பண்ணி சாமி பார்த்துருக்காங்க அதை வச்சு தான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்மளும் நிறைய பேருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க தரிசனம் மட்டும் போயிருக்காங்க எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை சப்போஸ் சீல் கேட்டாங்க அப்படின்னா திருமலையில இருக்கக்கூடிய அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி டிப்போல போயிட்டு நம்ம ஒரு சீல் மட்டும் வாங்கிட்டு கூட போகலாம் அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கேட்டாங்கன்னா தான் தர்ஷன் டிக்கெட்டும் இதுல வந்துறனால அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை ஸோ செப்டம்பர்ல டிக்கெட் வேணும்னா நீங்க சென்னை ஒசூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி அதே மாதிரி திருவண்ணாமலை பாண்டிச்சேரி இந்த இடங்கள்லருந்து போகிற பஸ்ல ஓரளவுக்கு ஃபேர் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அண்ட் மதுரை திருச்சி கூட அவைலபிள் இருக்கு ஆனால் இப்போ டிக்கெட் ஓப்பனிங் டைம்ல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா சில இடங்கள் வந்து உங்களுக்கு ரெட்டில் தான் காட்டும் காரணம் வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வந்து டெய்லி செக் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே தெரியும் இப்போ திருச்சியெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் திருச்சியில இருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட்ல கூட அவைலபிள் இருக்கு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மதுரையும் செக் பண்ணி பாருங்க இதோட டிக்கெட் கவுண்டிங் அதிகமா இருக்கிறதுனால டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும் நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ண முடிஞ்சாலும் இந்த பஸ் டிக்கெட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தர்ஷன் டிக்கெட் மட்டும் வேணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதுரையும் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நிறைய பிளேசஸ் வந்து இருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேவைப்படுறவங்க செப்டம்பர்ல நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளா வந்து பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆக ஓப்பன் ஆக தரிசன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த டேட்டை நீங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதை தவிர ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது ஸ்பெஷல் ஹோமத்தில் வரக்கூடிய முந்நூறுவா தரிசன டிக்கெட் தான் அது நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க ஆஃப்லைனில் எப்படி போய் வாங்கணுங்கிறது வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான டவுட்ஸ் வந்து பார்க்கலாம் அதில் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட் வந்து இரநூறுவா ரெடியூஸ் ஆயிருச்சு ஐம்பது ரூபா லட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆனது தவறானது ஸோ வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்றத டிடிடி அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எந்த ரேட்டுமே குறைய கிடையாது அவங்க குறைக்கவும் கிடையாது எப்பவும் போல என்னவோ அதே தான் இருக்கு லட்டு வந்து ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் முந்நூறு தான் இப்போ செப்டம்பர் மாசத்துக்கு ஆன்லைன்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பத்தி தான் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு ஸோ அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஆன்லைன் டிக்கெட்டை எங்களுக்கு புக் பண்ண தெரியல அதனால ஆன்லைன்ல நாங்க புக் பண்ணாம நேரடியா போனா சாமி தரிசனம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நேரடியாக போனீங்க அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் கேட்டில் இப்போ ப்ரொசீஜர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியல அவங்க வந்து ரொம்ப டிசபிலிட்டியாக இருக்காங்க அவங்களால ரொம்ப தூரம் நடக்கலாம் முடியலன்னா நீங்கள் வேணால் அந்த என்ன தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்கீங்களோ ஒன்று முந்நூறுவா இருக்கலாம் இல்லாட்டி எஸ்எஸ்டி வாங்கிட்டு போயிட்டு அந்த இருக்க சூப்பர்வைசர் கிட்டே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க வந்து பயோமெட்ரிக் வழியாக அலோ பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபர்தராக நீங்கள் வந்து அதில் போயிட்டு கூட பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது அழிப்பிரி வழியாக வந்து நைட்டு எத்தனை மணி வரைக்கும் டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க அளிப்படியில் இப்போ டோக்கன் கொடுக்கறது கிடையாது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தான் கொடுக்குறாங்க அது விடியோ காலையில ரெண்டு மணிலேருந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நடந்து போகலாம் நம்ம பஸ்லேயும் போகலாம் அதே மாதிரி இப்போ நீங்க இந்த செப்டம்பர் மாசம் தரிசன டிக்கெட் ஆகட்டும் ரூம் புக்கிங் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட்ல எரர் வந்துச்சு அது யூபிஐ ஆகட்டும் கார்டு பேமெண்ட் ஆகட்டும் எரர் இருந்துச்சு சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்து அந்த அமௌண்ட் டெபிட் ஆகி ரீஃபண்ட் ஆகலைன்னா வெயிட் பண்ணி பாருங்க சேம் டே வரும் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கூட ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டிடிடிக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த புக்கிங் வந்து ஃபெயில் ஆனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு மெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஒவ்வொரு வீடியோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணி தான் கொடுப்போம் கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரியும் ஏன்னா வீடியோவில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் நிறைய பேர் டவுட்டா வந்து கேட்குறீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிக்கெட் புக் பண்ணேன் ஆனால் வந்து இருபத்தி ஒன்று ஒம்போதுக்கு வந்து பஸ் சர்வீஸ்ல டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் முந்நூறுவா டிக்கெட்டும் திரும்ப முந்நூறுவா பண்றதுக்கு தான் டைம் கேப் உங்களுக்கு நீங்க பஸ் டிக்கெட்டு தாராளமா பண்ணிக்கலாம் அதே போல முந்நூறுவா தரிசனம் செப்டம்பர் இருபத்தொன்னுல பார்த்தா ரெண்டு மாதம் கழிச்சு வந்து சகஸ்கர தீபலங்கார சேவாவில் தரிசனத்துல நவம்பர் ஒன்று பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க முந்நூறுவா தரிசனத்தும் இன்னொரு முந்நூறுவா தரிசனத்துக்கு தான் முப்பது நாள் கேப்பு இதுவே நீங்க வந்து ஆர்ஜித சேவா கேட்டகரியில பண்ணுறீங்கன்னா அந்த சேவா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா திரும்ப புக் பண்றதுக்கு நூத்தி எண்பது நாள் இது வரைக்கும் நீங்க அந்த சேவாவே பாத்தது இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா நவம்பர்ல நீங்க எப்போ வேணாலும் கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த நாள்ல வந்து கூட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மேக்சிமம் வந்து சனி ஞாயிறுல திருமலையில கூட்டம் இருக்கு அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதோ இப்ப நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் தெரிஞ்சதுனால நைட்டே கூட கியூல போய் ஸ்டே பண்ணி தான் வாங்குறாங்க ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி வாங்க பிளான் பண்ணுங்க இல்லைன்னா வீக் டேஸ்ல போகிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அடுத்த மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும் அதுவும் அக்டோபரில் வந்து பிரம்மோற்சவம் வந்து வருது ஸோ அந்த பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னா என்ன டெசிஷன்ஸ் வந்து டிடிடி ட்ரஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ இன்னும் வந்து சேர்மன் வந்து பதவி எடுக்கலை ஈயோ மட்டும்தான் இப்போ இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எப்படி வந்து பிரம்மோற்சவம் நடக்க போகுது அந்த நாட்கள் என்ன தரிசனம்லாம் அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஏன்னா என்னென்ன டிக்கெட்லாம் அந்த டேட்டுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா புரட்டாசி மாசம் வேற அதுல சனிக்கிழமையும் வருது சோ எல்லா அப்டேட்டும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு எந்த இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க சோ எல்லா இடத்துலயுமே கம்பேர் பண்ணும்போது அதிகமாக அதிகமா தான் இருக்கு இப்ப எல்லா இடங்களிலும் என்ன பண்றாங்கன்னா நைட்டே போயிட்டு அந்த கியூலேயே உட்காந்து தூங்கிட்டு வெயிட் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் டிடிடி சைடில் இனிமேல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி ரூமும் வந்து தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது கேன்சல் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க வர்ச்சுவல் சேவா வந்து புக் பண்ணாதீங்க ஏன்னா வர்ச்சுவல் சேவாவில் தர்ஷன் டேட் வந்து அவைலபிலிட்டி கிடையாது நீங்கள் வர்ச்சுவல் சேவா மட்டும் புக் பண்ணிட்டு நேராக போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனாலும் அந்த வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் வந்து வேலிட் கிடையாது ஏன்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோன்னா தான் அதுக்கான லட்டு இதெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியும் டிக்கெட்டும் வந்து ஸ்கேன் ஆகும் அதனால உங்களுக்கு இனிமேல் வந்து அக்டோபர்ல தான் அக்டோபர்ல வந்து பிரம்மோற்சவம் நாட்களுக்குலாம் ஓபன் பண்றாங்களா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சேவா வந்து புக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க உங்களோட தம்பிக்கு வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி மேரேஜ் மேரேஜ் முடிஞ்சதும் திருப்பதி போகணும் ஆனா ஸ்லாட் வந்து ஃபுல்லாயிருச்சு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்க புதுசா மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா அந்த நியூ மேரீட் கப்பிளுக்கு கல்யாணோற்சவம் வந்து ஆஃப்லைன்ல டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஏழு நாளுக்குள்ள அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் போகணும் அதே மாதிரி இன்விடேஷன் மேரேஜ் ஃபோட்டோ இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு திருமலையில் இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளுக்கான கான கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் கொடுப்பாங்க முக்கியமாக அந்த பொண்ணும் பையனுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்களே தவிர ஃபேமிலிக்கெல்லாம் தர மாட்டாங்க அதையும் நோட் பண்ணிக்கிங்க ஸோ இதுதான் ஒரு சிலர் கேட்டிருந்தேன்னும் முக்கியமான டவுட் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க விஷயத்தையே திரும்பியும் கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்றதுக்கே யூஸ் இல்லாம போயிடும் ஸோ அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ